வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 19 தேதி உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்டர்டே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்கேஸ் திங்கக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த 21,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 21,350 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து பெருசாக ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மார்னிங் ஒரு 10 AM, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12:15, அதுக்கப்புறம் ஒரு 1:15, அதுக்கப்புறம் வந்து 3, இந்த டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ பெருசாக வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லாதனால இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இது நமக்கு வந்து கிடைக்கல. ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ மொத்தமாகவே வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஒரு மூமெண்ட்டுமே வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து இருந்தது. நம்ம சொன்னாலே ஒரு 10 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மொத்த இதுவும் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பொலிசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு மூமெண்டம் இல்லை. அதாவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு மூமெண்டம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 20-30 அது மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து மூமெண்டம் வந்து நிஃப்டிலேயே இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல மேலே கொண்டு போகிறாங்க, மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:45 கேண்டில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கீழே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்து 21,450 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்குது, ஆனால் அந்த வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது, ப்ரீவியஸ் வால்யூம்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சஸ்டெயின் ஆக போகிறதில்ல அப்படின்ட்டு இந்த வால்யூம் நீங்கள் பார்த்திங்க உடனே வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ அந்த ரீடெஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து நடந்திருக்கு. ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும், ரீடெஸ்ட் நடக்கும்போது வால்யூம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு யூடியூப் சேனலும் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்காது, எந்த ஒரு புக்லேயும் இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. சில புக்கில் மேபி ஒரு சில புக்கில் மட்டும் வால்யூம்க்குனே தனியாக ஒரு சில புக்ஸ் வந்து இருக்கும், மேபி அதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எந்த வித யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்கும்போது நமக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி அந்த பிரேக் அவுட் வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட்டாக வந்து நடக்கும். இதுவே வந்து ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறதுக்கு நாமளே வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தது, ஆனால் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. ரீடெஸ்ட் நடந்தது, ஆனால் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ செல்லிங்க்கு தான் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட்டை தான் அன்றைக்கி வந்து இருந்தது. பெருசாக வந்து பையிங் சைட்லலாம் மார்க்கெட்லாம் எதுவுமே இல்லை. அது ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த இது ஒரு செல்லிங் பையிங் வந்து பயங்கரமான ஒரு டஃப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். ஸோ நியர்லி ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸாக வந்து மூமெண்ட்டுமே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து இருந்தது. ஸோ நாளைக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டைமிங் இன்னியோட ட்ரேடிங் இதை வச்சு வேவை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டைமிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 10 மணி ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 ஒரு டைமிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட ட்ரேடிங் பொசிஷனை வச்சு இந்த டைமிங் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஓப்பனிங் டைமிங் வச்சு ஒரு டைமிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் வந்து மார்னிங் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிறேன்.
வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நிறையானா ரொம்பவும்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது, ரொம்பவும் முக்கியமான தேவைப்படுற இன்புட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதிகப்படியான ஒரு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து இரிட்டேட்டிங்லாம் வந்து எதுவுமே நடக்காது. ஒன்று ரெண்டு ரொம்ப முக்கியமான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும், அது வந்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 21,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 21,350 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும் நாளைக்கும். 21,350 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 21,300லேருந்து 21,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமமாக வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 21,550 வரைக்கும் போகலாம். அதையும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 21,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னையோட இந்த ரேஞ்சஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரும். அதாவது ஒரு 21,350 வரைக்கும் மறுபடியும் வந்து வரும். அது எங்கே அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருந்துச்சு இல்லையா, ரீசெண்ட் ஹை. இந்த 21,350 வந்து ரீசெண்ட் ஹை இருந்தது, அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போச்சு. ஸோ அதோட ரீடெஸ்ட் வந்து இங்கே வரும், மறுபடியும் இந்த 21,350 ரீடெஸ்ட் அந்த இடத்துல வந்து நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட்டு இந்த 21,500லேருந்து அதையும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 21,550 வரைக்குமாவது வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு சான்ஸ். அல்லது நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் மாதிரி வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒன்று நமக்கு வந்து இந்த 21,500 வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகலாம், அல்லது ஒரு 21,550 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த 21,350 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கும். ஸோ இந்த ரெண்டு சினாரியோஸ் நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருக்கிறதுலையே. அதுவும் இல்லாமல் ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த லெவல்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்காக 21,650, 21,600, 21,550, 21,500, 21,350, 21,300, 21,250, 21,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து ஒரு ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக இருக்கும், இன்னொரு ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா பேரிஷாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு 80-90% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நாம் வந்து லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 47,900 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் வந்து ஹோல்ட் ஆகிட்டே இருந்தது. ஒரு 230 கேண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆனப்ப வந்து வால்யூமோட சைஸ் அந்த அளவுக்கு வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் வந்து ஒரு பேங்க் டி ஒரு கீழே வந்துச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போகும். ஸோ அதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நாம் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்னையிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு சில நாட்களுக்கு செல்லிங் சைடு வந்து மார்க்கெட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் ஒரு ரேலி வந்து கண்டினியூ ஆகிருக்கு இல்லையா, அந்த ரேலி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும். அடுத்த ரேலிக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அக்யூமிலேஷன் ஆகணும். ஸோ இது ரெண்டு ப்ராசஸ் வந்து நடக்கணும். அப்படி அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும். அப்படி ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வரும். ஸோ அது வந்து அடுத்த ஒரு ரேலிக்கு வந்து ஒரு பேஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சு வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். அது வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது, இது இப்படி தான் வந்து போயிட்டுருக்கா அப்படின்ட்டு வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் மைனூரிட்டாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கும்.
மோஸ்ட்லி இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன சொன்னமோ அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 48,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 47,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள் ஒரு பிரேக் அவுட் மாதிரி வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஆனால் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் எந்த அளவுக்கு வந்து மேலே ஏறிச்சோ அந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ வால்யூம் மட்டும் நம்ம வந்து வால்யூமோட சைஸை மட்டும் பார்த்துட்டுமா, இது கேண்டிலோட சைஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணோம்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம். வால்யூமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம போகிற ட்ரேட் வந்து நமக்கு வந்து ஒரு ஒர்த்தான ட்ரேடாக இல்லையா அப்படின்ட்டு வால்யூம் ப்ளஸ் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். நம்ம வந்து தப்பான ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு 48,000 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 41,800 வரைக்கும் மினிமமாக வந்து அப்சைடு வந்து போகலாம். அதாவது ஒரு புல் பேக் மாதிரி வந்து மேலே போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 47,700 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 47,600 47,500 47,400 மினிமம் இந்த லெவல்ஸ்லாம் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த 47,700 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகணும். ஸோ அதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 48,200 48,800 48,000 47,700 47,600 47,500 47,400 இந்த ஸ்ட்ரைப் ரீஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது 14th. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 15th இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து மறுபடியும் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் இந்த லெவலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போச்சு. ஸோ மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ராப்பரான ஒரு ரூட்டில் பேங்க் நிஃப்டி வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21,350 ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு 21,400 ஒரு 21,350 இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 21,500 21,550 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் போகும்போது நமக்கு வந்து ஒரு டவுன் மூவ் வருது, இந்த பக்கம் வரும்போது நமக்கு வந்து ஒரு அப் மூவ் வருது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 100 points வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உண்டான ஒரு பாயிண்ட்ஸாக வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அந்த லெவல் தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட்டும் இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 21,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுனா வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 21,400 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 21,350 21,300 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,500 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 21,550 21,600 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் நிஃப்டியில் 21,600 21,500 21,400 21,300 21,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.